குரு சரணம். இப்போ நான் எனர்ஜி நெஸ்ட்டுக்காக ஸ்டார்டிங் வித் அழகான ஒன்று என்னென்னா ருத்ராட்சம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பேச போகிறேன். இப்போ ருத்ராட்சம்னா நமக்கு என்ன, இதுதான் எல்லோரும் தெரியுமே, ஒரு முகத்துலேருந்து நிறையா இருக்குதெல்லாம் தான் கதை கதையாக இருக்கேம்மா சொன்னால் அதுக்கெல்லாம் வரல. சிம்பிளாக உங்களுக்கு தேவையான ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்லலான் இருக்கேன். இப்போ ருத்ராட்சங்கிறது நான் நிறைய கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம், அது அந்த காலம் தொட்டு 55 வருஷமாக நான் அதை பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ருத்ராட்சத்தில் முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். ஃபஸ்ட்டு நிறையா பேர் ஜபம் பண்ணுவீங்களா இருக்கும், ஏன்னா கலியுகத்துக்கு என்ன தேவை அப்படின்னா ஜபந்தான். மற்ற திரேதாயுகம், தாவர யுகம், அந்த மற்ற எல்லா கிருதயுகம் அதுக்கெல்லாம் வந்து யாகங்கள், மற்றபடி என்ன பண்ணாங்க, காட்டில் போய் தவம் பண்ணுறது, தவம் யாகம் மற்றெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து கலியுகத்துக்கு ஒன்று தான் செய்யணும்னா அந்த காலத்திலே கிருஷ்ண பகவான் சொல்லிட்டார். கிருஷ்ண பகவான் என்ன சொன்னார், கலியுகத்தில் ஒன்றும் பண்ண வேண்டாம், மனுஷங்களை வந்து ஒன்லி அவனுடைய ஞாபகம் மட்டும் பண்ணாலே போகிறோம், என்னை வந்து அடையலாம் அப்படி சொன்னார். அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ருத்ராட்சத்தில் நம்ம என்னென்ன பண்ணலாம் பார்க்கலாம். நிறையா நீங்கள் பார்க்குறது 5 முக ருத்ராட்சமாக இருக்கும். பொதுவாக ஒரு ருத்ராட்சங்கப்போ 1 to 14 முகம் ஏன்னா 32 முகம் அது வரைக்கும் பார்க்குறாங்க. நிறைய முகம் சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னால் அது ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் 32 வரைக்கும் ஓகே, அதில் நான் 21லாம் வச்சுருக்கிறேன், எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ இங்கே கூட 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நிறைய கலெக்ஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம், அது மாதிரி பண்ணியிருக்கோம். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்குது, அது ஒவ்வொருடைய உபயோகங்கள், அதுக்குண்டான மந்திரங்கள் அப்படி நிறைய இருக்குது. அதுக்கு எந்த தெய்வம், அதுக்கு என்ன மந்திரம் அப்படிலாம் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நான் இந்த ருத்ராட்சத்தை வச்சு என் வீட்டில், ஏன்னா ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் அது எந்த காரணம் கொண்டு எந்த நெகட்டிவிட்டியும் விட்டுக்காமல், ருத்ராட்சம் வீட்டுக்குள்ளே நெகட்டிவிட்டியை அனுப்பாது, அனுமதிக்காது, அதான் சொல்லணும். அதனால் ருத்ராட்சம் போடுறவ ஆணும் போடலாம் பெண்ணும் போடலாம், ஆனால் பெண்கள் வந்து தன்னுடைய நல்ல மற்ற நேரங்களை கழட்டி வச்சிடணும், அவ்வளோதான். யார் வேணுமா போடலாம், தவறே கிடையாது. ஏன்னா அதுக்கு தோஷமே கிடையாது, அதுக்கு தீட்டு அந்த இது அப்படிலாம் தோஷம்லாம் கிடையவே கிடையாது. ஆனாலும் நம்மளுடைய வழக்கத்துக்காக கொஞ்சம் கழட்டி வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? இப்போ வயசானவங்க மட்டும்தான் ருத்ராட்சம் அணியணும் அப்படிலாம் கிடையாது, எல்லோரும் ருத்ராட்சத்தை கையில் வச்சுக்கலாம். நம்ம பவருக்காக இப்போ நான் வந்து இப்போ எனக்கு வந்து பிடிச்சிக்கிறது வந்து 9 முகம், அப்போ அந்த 9 முகத்தை கையில் அப்படி வச்சுக்கலாம். என்னுடைய பர்ஸில் வச்சுக்குவேன், எப்போ வேணுமோ எங்கே வேணுமோ வேணுமாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ருத்ராட்சத்தை யூஸ் பண்ணுறப்ப மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம், அதுவும் பர்டிகுலர்லி இந்த ரேக்கி படித்தவங்களுக்கு இந்த ருத்ராட்சம் இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல். இப்போ நாம் வீட்டுக்கு எப்படி ருத்ராட்சத்தை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு காப்பர் தட்டு, இது ஒரு காப்பர் தட்டு. இந்த காப்பர் தட்டில் என்ன பண்ணால், எத்தனை உங்களுக்கு பிடிக்குதோ நம்பர், யூ கேன் யூஸ் யுவர் குசா நம்பர் ஆல்சோ, அந்த குசா நம்பரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இல்லை வச்சு, அதாவது வீட்டில் இருக்க எத்தனையோ பேர் குசா நம்பருக்கு மறந்துடக்கூடாது, எல்லா குசா நம்பரையும் குடிக்க வேண்டியது தான், புரிஞ்சுதா? அந்த குசா நம்பரை வச்சு அந்த அளவுக்கு ருத்ராட்சம். இப்போ நல்ல ருத்ராட்சங்கிறது எப்படின்னா, நம்ம அப்படிலாம் ரொம்ப செக் பண்ணுறதில்ல, வெந்நீரில் போடுங்க, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து காயினில் வச்சு பாருங்கள், அப்படிலாம் பார்க்குறதில்ல. நல்ல நம்பகமான இடத்துல வந்து நீங்கள் ருத்ராட்சம் வாங்கிக்க வேண்டியதுதான். அந்த ருத்ராட்சத்தை இப்படி வச்சு சாமி ரூம்லேயோ எல்லையோ வேறு எங்கேயோ உங்களுடைய எங்கேயோ என்ட்ரன்ஸ்லையோ அழகாக உள்ளே வச்சுட்டிங்கன்னா எந்த விதமான நெகட்டிவிட்டிஸும் வராது, யார் செய்வனையும் உங்களை தாக்காது, எந்த பேய் பிசாசும் உள்ளே வராது, பூதகணங்கள் வராது. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது முக்கியமான மெயின் மேட்டர், ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ் ஒன்லி. அதாச்சு. ரெண்டாவது என்ன, எல்லாமும் கோர்த்து, இப்போ நல்லா இதை பூச்சைக்காக நாங்கள் வச்சுருக்கோம், இல்லை எல்லா முகமும் இருக்கும், இந்த மாதிரி மாலைகள் முடிஞ்சவங்க வாங்கிக்கிட்டு பண்ணுங்கள், புரிஞ்சுதா? போட்டு நீங்கள் சிவபூச்சை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். மற்றபடி சாதாரணமாக ஒரு 5 முகம் ருத்ராட்ச மாலை வச்சுக்கிட்டோம்னா நல்லது, புரிஞ்சுதா? எல்லோரும் வச்சுக்கணும், நான் என்ன சொல்கிறேன், எல்லோரும் போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. சாமி ரூமில் வேறு ஏதாவது சாமிக்கு இதை போட்டு விட்டாங்க, ஒரு சிவனை வச்சு அது மேலே போட்டு விட்டால் கூட போகிறோம். அப்போ இது அப்புறம் இந்த இது வந்து ருத்ராட்சம் வந்து ஜாதி மத இனம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அது கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எதுவுமே கிடையாது ருத்ராட்சத்துக்கு. ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு மரத்துலேருந்து வர்றது. இங்கே பாருங்கள், இங்கே ருத்ராட்சம் அது மர மாதிரியே பண்ணியிருக்காங்க, அது அந்த காப்பர் ஷீட்டில் பண்ணியிருக்கனால நான் என் பவருக்காக வாங்கி வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி எங்கெங்கே கிடைக்குதோ வந்து கலெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த சிவலிங்கமே அது மாதிரி இருக்குது, இதெல்லாம் ரேர் கலெக்ஷன், ஐ காட் யூ. பொதுவாக காசி, அதுக்கப்புறம் நேபாள்,
அங்கே போகிறப்ப நம்ம கொஞ்சம் ஒரிஜினல் வந்து இந்த ருத்ராட்சம் கிடைக்கும். எல்லோரும் அஞ்சு முக ருத்ராட்சம் பிரச்சனையாக கிடையாது, அதை வச்சு பழகிக்கோங்க. இல்லாட்டா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன நம்பர் யூஸ் ஆகும், இப்போ பொதுவாக நான் என்ன சொன்னேன், நாலு இருக்கவங்க ஏழுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், மூணு நம்பர் இருக்கவங்களுக்கு ஆறாம் நம்பர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் அதுக்கப்புறம் நாலு இருக்கவங்களுக்கு எட்டு வேண்டாம், புரிஞ்சா? எட்டாம் நம்பருக்காரங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, திரும்ப வந்து எட்டாம் நம்பருக்கே போகாதீங்க. எட்டாம் நம்பருக்காரங்க நாலாம் நம்பருக்கு பெட்டர் யூ யூஸ் அஞ்சு முகம் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இதெல்லாம் வந்து எப்படின்னா ரிஷிகள் சொல்லி கொடுத்த ஒரு நியூமராலஜிக்கல் மெத்தட் அது, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. இப்போ மூணு ஏழு இருக்கவங்க அஞ்சாம் நம்பர் ருத்ராட்சத்து தான் போகணும். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இந்த ருத்ராட்ச மந்திரத்தில் ஒரு ஒரு ருத்ராட்சம் எல்லோரும் நிறையா மந்திரம் சொல்கிறோம், நீங்கள் சொல்ல வேண்டிய சிம்பிள் ஒரு மந்திரம் இருக்குது, ஓம் சிவ சிவ ஓம். ஏன்னா ருத்ராட்சம் வில்வம் இல்லையா, விபூதி, ருத்ராட்சம் வில்பம் விபூதி, இந்த மூணுமே எதுக்காக இருக்குது அப்படின்னா சிவனை குறிக்கிறதுக்கு தான் இல்லையா. அதனால் சிவனில் சிம்பிளாக ஒன்று எல்லோரும் சொல்லிக்கலாம், சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லோரும் சொல்லலாம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம். இந்த சிவம்னா நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்க வேண்டாம், இந்து கடவுள் மட்டும்தாங்குது. சி பா அப்படின்னா ஒன்றுமே இல்லை, மூச்சை வெளியே விட்டு எடுக்கிறது தான் சி வா, மூச்சை வெளியே விட்டு உள்ளே இழுக்கிறது தான் சிப்பா அப்படிங்கிறது, புரிஞ்சுதா? சரி, இருந்தாலும் நாங்களாம் கொஞ்சம் நல்லா பூஜை பண்ணுறவங்க, எனக்கு ஒரு நல்ல மந்திரமே கொடுங்கம்மா இதுக்கு அப்படின்னா, ஓ நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன் பண்ணி பாருங்கள். ஓம் ஐயும் க்ளீயும் சௌவும் ஸ்ரீயும் கிரியும் ஓம் நம சிவாய ஓம் சிவநேத்ராய ருத்ராட்சாய நமக. திரும்ப சொல்கிறேன், ஓம் ஐயும் க்ளீயும் சௌவும் ஸ்ரீயும் கிரியும் ஓம் நம சிவாய ஓம் சிவநேத்ராய ருத்ராட்சாய நமக. இவ்வளோதான். இதையும் சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாலையை உங்களால் ஒவ்வொரு இதுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படில, சும்மா ஓம் ஐயும் கிரியும் சௌவும் ஸ்ரீயும் கிரியும் ஓம் நம சிவாய ஓம் சிவநேத்ராய ஓம் ருத்ராட்சாய நமக அப்படியும் சொல்லிட்டு கூட ஒரு மூணு தடவை சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அந்த மாலையை நீங்கள் வச்சுக்கிட்டு பவர் பண்ணிட்டு எனக்கு இதெல்லாம் நடக்கணும் சாமின்னு வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எனர்ஜினஸில் இதை பற்றி கேளுங்க, இல்லை இந்த இதில் வந்து ஃபோனில் வந்து கேளுங்க என்னென்னா, இது ஒரு அருமையானது ஆர்கனைட் பிரமின்னு சொல்லுவாங்க, இதுக்குள்ளே ருத்ராட்சத்தை வச்சு பவர் பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து ஒரு ஆர்டர் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அந்த ருத்ராட்சத்தை இதை வச்சாலே உங்களுக்கு எல்லா பவரும் கிடச்சிடும். நீங்கள் இப்போ இந்த மாதிரி வைக்கிறதும் சரி, இதை ஒன்றை வைக்கிறதும் சரி, இல்லை நான் வந்து குசாத்தை யூஸ் பண்ணுறனால குசானம் யூஸ் பண்ணுறதால மூணாக வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்றே ஒன்று கூட உங்கள் வீட்டு பூஜையிலையோ எங்கே நீங்கள் வச்சாலும் இந்த ருத்ராட்ச பிரமிட் சூப்பர் பவர் சூப்பர் பவர் சூப்பர் பவர், இல்லை இது வந்து உங்களுக்கு எனர்ஜி நெஸ்ட்டில் கிடைக்கிது. பாருங்கள், கேட்டு பாருங்கள், ஃபோன் பண்ணி அவங்கள கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இதை பற்றிலாம் சொல்லுவாங்க. ஓகே, பொதுவாக ருத்ராட்சம் இல்லாமல் யாரும் இருக்காதிங்க, ருத்ராட்சம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒன்ஸ் இன் வயலாக ருத்ராட்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க, இல்லை நான் டெய்லி பண்ணுமானு போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. சின்ன குழந்தைக்கு கூட கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் கட்டி விடலாம், டவர் இல்லை, இல்லை சிவப்பு கயிறெல்லாம் கட்டி விடுங்க. இதுதான் ருத்ராட்சத்துடைய மினிமம். இதுக்கு மேலே ரொம்பலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நிறையா பேசலாம் ருத்ராட்சத்தை பற்றி பேசலாம், அவ்வளோலாம் வேண்டாம். பொதுவாக இவ்வளோ தெரிஞ்சால் போகிறோம், இதை மட்டும் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கும். அதை விட ப்ரொடெக்ஷன், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நம்மளை காப்பாற்றுறது, வேண்டாத எனர்ஜியிலேருந்து நம்ம காப்பாற்றுறது இந்த ருத்ராட்சம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஐ லவ் யூ ஆல்மா, குட் சார்னா.